आयिरम नण्बर्களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு நமக்கு எப்படி கிடைக்குதுன்றத பார்க்கலாம். முதல்ல மரவள்ளி கிழங்கோட கிளையை வெட்டி இந்த மாதிரி மண்ணில் பொதிச்சு விடுவாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் மரவள்ளி கிழங்கு செடி இந்த மாதிரி துளுக்க ஆரம்பிச்சிருக்கும். இரண்டாவது மாதம் பயிர்கள்லாம் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே மரவள்ளி கிழங்கு தான். இந்த மரவள்ளி கிழங்கு செடி சுமார் 6 மாதங்களுக்கு அப்புறம் தான் அதிக மகசூலை தரும். 3 மாதங்களுக்கு அப்புறம் பயிர்கள் இந்த அளவுக்கு இருக்கும். 6 மாதங்களுக்கு அப்புறம் மரவள்ளி கிழங்கு பயிர்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு செடி அறுவடைக்கு தயாராயிடுச்சு. சரி, இப்போ நம்ம கிழங்கு நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த கிளையை சாய்ச்சதுக்கு அப்புறமா நமக்கு கிழங்கு இப்படி தான் தெரியும். உங்கள் கணக்கு தெரியுதா? இந்த மாதிரி தான் மரவள்ளி கிழங்கு நமக்கு இருக்கும். இந்த கிழங்கு எப்படி அறுவடை செய்வாங்கன்னு தெரியுமா? இந்த நிலத்தில் அதிக தண்ணீர் பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளையை பிடுங்கி எடுப்பாங்க. அப்போ தான் இந்த மண்ணிலிருந்து கிழங்கு சுலபமாக புட்டு எடுத்துட முடியும். இப்படி தான் மரவள்ளி கிழங்கு சந்தைக்கு வருது. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.